என்ன செய்வே தெரியாது எனக்கு. எம்எல்ஏ தலைமையில கல்யாணம் நடக்கணும். இதெல்லாம் ஒரு மேட்டரடா. ஜாக்கெட்டை வச்சு கல்யாணத்தை ஜாம் ஜாம் நடத்துறது என் பொறுப்பு. தம்பி முருகா, கல்யாணம் வந்துருச்சு, வெறும் ஜாக்கெட் வச்சா நல்லா இருக்காது, கூட ஒரு பட்டு புடவையாவது வைங்க. ஓ சித்தப்பா, அவன் ஜாக்கெட்னு சொன்னது எம்எல்ஏவ மண்டையா? சரி, எம்எல்ஏ மண்டபத்துல இருக்காரு, அங்கே பேசி முடிச்சிருவோம். வா. டேய், செலவு காசு இருந்தா கொடுத்துட்டு போடா. காசு கொடுத்தா செலவு பண்ணிடுவ, வீட்டுக்கு போடா. இந்த முருகா, கல்யாணம் மாப்பிளனா, வெளியில சுத்த கூடாது, போயிட்டு சீக்கிரம் வீட்டுக்கு வரணும், சரியா? சரி. அப்புறம் ஏதோ பிரச்சனை சொன்னீங்க, என்ன மேட்டர்? அதெல்லாம் இப்ப சால்வ் ஆயிடுச்சு, விடு. கல்யாணம் மாப்பிள நீ எதுக்குமே கவலைப்படக்கூடாது, சரியா? சரிப்பா, சரிக்கும். வணக்கம்மா, மேல சாப்பாடு கத்தி தொடா. எனக்கு அடுத்த மாசம் கல்யாணம்டா. இருக்கட்டும், கும்பல கும்பல நீ சொல்ற மாதிரி நடிக்க வேண்டியதானே மாப்பிள்ள? எங்களுக்கு எல்லாம் கல்யாணம் ஆயிடுச்சு, உனக்கு கல்யாணமே ஆகல, நீ தாராளமா நடிக்கலாம். டேடே விடுங்கடா அவன போய். ஏன்டா முருகா? என்ன முருகா, நானே நடிக்க ஒத்துக்கிட்டேன், உன்னால ஒரு மாப்பிள்ளைய ரெடி பண்ண முடியலையா? இரு, ரெடி பண்ணிடுறேன். இங்க பார் முருகா, எம்எல்ஏ குடுக்கிற சீர்வரிசையில எனக்கு கட்டில் மெத்த மட்டும் போதும். அந்த ஒரு பவுன் மோதிரத்தை மாப்பிள்ளைய நடிக்க வரல, அவனுக்கே குடுத்துரு, எனக்கு ஒரு பிரச்சனையும் கிடையாது. ஆத்தாடி, தங்க விக்கிற விலைக்கு ஒரு பவனா? யா முருகா, கல்யாணம் பண்ணா ஒரு பவன் மோதிரமா தர்றாங்க? ஆமா சக்கர, ஆனா அதுக்குதான் பால் கிடைக்க மாட்டேங்குது. உடனே ஒத்துக்கிட்டோம்னா இமேஜ் போயிடும், ஒத்துக்கறலனா மோதிரம் போயிடும். சரி முருகா, என் நண்பன் உனக்காக இந்த கல்யாணத்துல மாப்பிள்ளை நடிக்க நான் ஒத்துக்கிறேன்ப்பா, சந்தோஷமா. தேங்க்ஸ் டா சக்கர, இமேலே சூசைட்ல இருந்து காப்பாத்திட்டேன். ஆனா மோதிரத்துக்காக இல்லப்பா, உனக்காக. அப்புறம் ஒரு விஷயம், கல்யாணத்துக்கு அப்புறம் நீ யாரோ நான் யாரோ. நானே எம்எல்ஏக்காக தான் இந்த கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டேன். கல்யாணம் முடிஞ்சதுக்கு அப்புறம் நீ ஊர் ரூட்ல போ, நான் ஏ ரூட்ல போறேன். குட் கேம். அப்புறம் என்ன, மாப்பிள்ளை கிடைச்சாச்சு, வாங்க போலாம். ஆமா, நீங்க ரெண்டு பேரும் இணைந்து இந்த மாவட்டத்துக்கு நிறைய வேலை செய்யணும். கண்டிப்பா தலைவர், வாங்க உள்ள போலாம். போலாம். பிரமாணம் படிச்சப்பா. தலைவரே வணக்கம். என்ன புஷ்பா, எப்படி இருக்க? நல்லதா இருக்கேன். என்ன மறந்துட மாட்டியே? மறப்பேனா? மந்திரி எல்லாம் தெரிஞ்சு வச்சிருக்கா? மேடையில் இருக்கும் அனைவருக்கும் முருகனின் பண்பான வணக்கங்கள். கட்சியிலும் சரி, மக்கள்கிட்டயும் சரி, எங்க அண்ணனுக்கு நல்ல பேர் கிடைச்சிருக்கூடாதுன்னு நிறைய பேர் வேலை செய்யறாங்க. அப்படி சொல்லு முருகா. அன்பு தம்பிகள் நாங்க இருக்கிற வரைக்கும் அது நடக்கவே நடக்காது. சரி ப்ரோ, செட் ஸ்லிப் என்ன டிப் பண்ணி புடி மாட்டியா? இனி ஒவ்வொரு வருஷமும்
25 இல்ல 50 ஜோடிகளுக்கு அண்ணன் இலவசமா திருமணம் நடத்தி வைப்பாரு. போட்டோ சார். போட்டோல ஒண்ணு வேணாம், போடா போடா சார். போட்டோ சார். பிரதர் டர்ன் தட் சைடு. அடுத்த மாசம் கல்யாணம்டா. அப்படியே இருங்க. டேய் பொண்ணு முடியும் போடா. திருமண விழாவுக்கு வந்து பாக்காதடா போடா. கொண்டிருக்கும் மந்திரி அவர்களை ஒரு சில வார்த்தைகள் குறிப்பாக என்னை பற்றி பேசுமாறு அன்போடு அழைக்கிறேன் ஐயா. எல்லோருக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். அவனோட காதலியை இவங்க தூக்கிட்டாங்க. இவன் பிஸ்கெட்டுக்கு பின்னாடி ஒரு நாய் மாதிரியே இங்க வந்துட்டான். நம்ம ஜாக்கெட் ஜானகிராமன் இன்னைக்கு எம்எல்ஏ இருந்தாலும் நாளைக்கு நிச்சயமா மந்திரி ஆக போறான். என்னுடைய அரசியல் வாரிசு ஜாக்கெட் ஜானகிராமன் சொன்னா அது மிகையாகாது. எல்லாம் உங்க பிளஸிங் தலைவரே. மச்சான், நீங்க ஆந்திரா மினிஸ்டர் மாதிரி அமர்க்கலமா இருக்கும் போது உங்க மாமா அவனை தான் மந்திரி ஆக்குவேன் அரசியல் வாரிசு சொல்லிக்கிட்டு இருக்காரு. அரசியல் வாரிசு தானே சொன்னா, சொத்துக்கு வாரிசுன்னு சொல்லல, நான் தான் சொத்துக்கு வாரிசு. வாழ்வாடி உண்மையிலே இதுதான் நம் வாழ்வில் காணா சமரசம் உலாவும் இடமே. டே முருகா, மாலை போட்டிருந்தியடா. டே 25 கல்யாணம் நல்லபடியா நடக்கணும்னு நேத்து நைட் வேண்டிக்கிட்டு மாலையை போட்டேன். காலையில கல்யாணம் நல்லபடியா முடிஞ்சிச்சு, மாலையை கழட்டிட்டேன். சிம்பிள். ஆடா பாவி, நீ எஸ்கேப் ஆகுறதுக்காக என்னைய கோர்த்து விட்ட. இருந்தாலும் ஒரு ரூபாய் மோதிரம்ன்றனால உன்னை சும்மா விடுறேன். அதான் தெரியுமே. டேய் சக்கர, நீ மட்டும் சம்மதிக்கலன்னா மானமே போயிருக்கண்டா. தேங்க்ஸ்ரா. டே என்ன உரா, நான் ஒரு நண்பேன்டா. ஒரு கழுதியை கட்டி கட்டுற தலையினா கூட நான் கட்டுவேன்டா. அந்த பொண்ணு யாரா? மோதிரத்தை நீ வச்சுக்கா, கட்டில் மத்திய நான் வச்சுக்கிறேன்னு வாங்கிட்டு போய்கிட்டே இருக்கா. தங்கத்தை மதிக்காத தங்கம்னா அவ தான்டா. கரெக்டா? கரெக்டா. பாரு, ஆயுஷ் 100 அந்த பிள்ளைக்கு. இப்போதே அவளை பற்றி பேசிக்கிட்டு இருக்கா. அவ போட்ட பேப்பரில் வந்துச்சு பாரு. ஆமா. எடுத்துட்டானே. சொல்லுங்க சித்தப்பா. அம்சவேணி மாதிரி ஒரு குடும்ப பொண்ணுக்கு தாலி கட்டுவோன்னு பார்த்தா, இப்படி கேடு கட்டு போன புஷ்பா கழுத்துல தாலி கட்டிருக்க. புஷ்பாவா? அவ பேரு புஷ்பான்னு உனக்கு எப்படியா தெரியும்? டேய் எனக்கு மட்டும் இல்லடா, இந்த ஜில்லாவுக்கே தெரியும். அவ ரெக்கார்ட் டான்ஸ்ல பல ஊர்ல ரெக்கார்ட் பண்ணிருக்கா. ரெக்கார்ட் டான்ஸ் ஆடுறவளா? அது மட்டும் இல்லடா, அவங்க அம்மா அம்மம்மா அக்கா அக்கா சித்தி பெரியம்மா அவங்க அத்தை ஆயா இவங்க ஒட்டுமொத்த குடும்பமே இந்தியா மட்டும் இல்லடா, இலங்கை பர்மா சிங்கப்பூர் மலேசியா போன்ற உலக நாடுகள் ஃபுல்லா பேர் எடுத்துவாங்க. கர்மா போது நிறுத்தியா? உன்னால நம்ம குடும்ப மானமே சந்திச்சிருக்குதுடா. சித்தப்பா, நடந்தது ஒரிஜினல் கல்யாணம் இல்ல, அது வந்து சொல்ல விடுறா. நண்பனுக்காக சும்மா ஒரு செட்டப் கல்யாணம், அவ்வளவுதான். சித்தப்பா, இந்த விஷயம் நீ அம்சவேணி வீட்டுக்கு தெரியாம பாத்துக்க. இந்த விஷயத்தை எனக்கு போன் பண்ணி சொன்னதே அம்சவேணியோட அப்பா தான்டா. ஐயோ, அவருக்கு எப்படி தெரியும்? டிவில காட்டுனாங்களா? கோவிந்தா கோவிந்தா. வீட்டோட மாப்பிள்ளைய வந்துரு, 10 ஏக்கர் நில அம்சவேணி எல்லாம் உனக்கு தான் சொன்னானே. எல்லாம் போறது பத்தியா? என்ன பண்றேன் கேவ்? அளவு பாக்கலாம். அளவு நான் பாக்குறேன், கொடுங்க. அளவா பாக்கலாம். அளவு வாழ்க்கையை கெடுத்துப்பட்டு இந்த குண்டனுக்கு போய் ஹெல்ப் பண்ண போற. நம்ம மாணிக்கண்ணாண்டா ஹெல்ப். மாணிக்க மண்ணா கட்டி தள்ளி தொலைக்கிறேன்.
சித்தப்பா சாமி ஓம் கிரீம் ஐஸ்கிரீம்ங்கிற கரெக்டான ஆள் தானே? நீ நினைக்கிற மாதிரி ஒரு சாதாரண சாமியார் இல்லடா. ஜாமியில் வந்த சாமியாரா? மாடுல இருந்து மனுஷன் வரைக்கும் யார் எங்க காணாம போனாலும் வெத்தனையில மை போட்டே கண்டுபிடிச்சு சொல்லிட்டு வர்றா. சாமி ரொம்ப பிஸி, கஷ்டப்பட்டு கூட்டு வந்திருக்கேன். புஷ்பா எங்க இருக்கான்னு இப்ப கண்டுபிடிச்சிருப்பார். சாமி, உன் பொண்டாட்டி பேர் என்ன? சாமி, அவ என் பொண்டாட்டியே இல்ல. தாலி கட்டினியா இல்லையா? கட்டுனே. இப்ப சொல்லு, உன் பொண்டாட்டி பேர் என்ன? புஷ்பா. புஷ்பா, புஷ்பா நாலு எழுத்து. சாமி, புஷ்பாவுக்கு மூணு எழுத்துறானா? சாமி சாமி சொன்னா கரெக்டா தாண்டா இருக்கும். அவன் தப்பு தப்பா சொல்றியா? வாய்மூர்றா. ஏன் சித்தப்பா, வெத்தலையில மைய தடவாம சுண்ணாம்ப தடவுறேன். நான் தான் சொன்னேன்ல, நீ நினைக்கிற மாதிரி ஒரு சாதாரண சாமியார் இல்லைன்னு. முதல் வெத்தல எனக்கு தான். ஒரு வழியா மைய தடவிட்டேன். வெட்ட வெளி நல்லா காத்தடிக்குது. மரம் செடி கொடி எல்லாம் அசையுது. ஒரு உருவம் கொஞ்சம் கொஞ்சமாக உள்ள வருது. அது வேற யாரும் இல்லை, உன் புஷ்பா தான். புஷ்பாவா சாமி? ஆமா, நல்லா தெரியுறா. என்ன மனசுக்கு சித்தப்பா? ஒன்னு சாமி, நான் ஒரு தடவை பார்க்கலாமா சாமி? சரிங்க சாமி, சந்தோஷம் சாமி. எங்க சாமி? ஆமா சாமி, புஷ்பா தெரியுதா சாமி? உங்க சக்தியோ சக்தி சாமி. சித்தப்பா, புஷ்பா தெரியுதா? புஷ்பா தெரியுதா? தெளிவா தெரியுதா? அப்படியே நேர்ல பாக்குற மாதிரி இருக்கு சித்தப்பா. சாமி, புஷ்பா பச்சை கலர் புடவை கட்டிருக்கா, கரெக்டா சாமி? கரெக்ட். கருப்பு கலர் ஜாக்கெட் போட்டிருப்பாளே? ஆமா சித்தப்பா, கருப்பு கலர் ஜாக்கெட் போட்டிருக்கா. நீ எப்படி சித்தப்பா வெத்தலையை பார்க்காமயே சொல்ற? வெத்தலையை எடுத்துட்டு போறா, இன்னும் நல்லா தெளிவா தெரியும். வெத்தலையை எடுத்துட்டு பார்க்கவா? நல்லா தெளிவா தெரியறாளா? தம்பி, இடத்தை காட்டுறதுக்கு தான் 500 ரூபாய், இடத்துக்கு ஆலையை கொண்டு வந்ததுக்கு 5000 ரூபாய். எப்படி, செக்கா கேஷா? செருப்பா விளக்கமாறா. புஷ்பாவுக்கு நாலு இருக்குன்னு சொல்லும் போதே ஒன்னு வெளுத்திருக்கேன் சித்தப்பா. இன்னும் பிடிச்சிருக்க வந்துரு. வாடி வாடிய ராசாச்சி, நான் கும்பிட்ட சாமி என்ன கைவிடல. ஒண்ணு எங்கெங்கெல்லாம் தேடிக்கிட்டு இருக்கா? எங்கடி போயிருந்த? காசிக்கு போய் கங்கையில என் பாவத்தெல்லாம் கரைச்சிட்டு வந்து. கர்ம கர்ம. தாலி கட்டுற மாதிரி நடினா நிஜமாவே தாலி கட்டுருவியா? Facebook, WhatsApp னு போட்டோ வேற வந்துருச்சு. அதுக்கு இங்க பார், ஊரறிய புருஷன் பொண்டாட்டி நானதுக்கு அப்புறம் என்ன இதெல்லாம்? ஊரறிய புருஷன் பொண்டாட்டி செவுல சேர்த்து அடிச்சு விடுவேன். புஷ்பாக்கா, கட்டல எங்க வைக்கணும்? போய் லெஃப்ட்ல வைமா. டேய், கொன்னே அப்படியே இறியா. அய்யய், என்னடி இதெல்லாம்? வாரிசு வேணும்ல. இன்னுமா உனக்கு புரியல? மோதிரம் மட்டும் இல்ல, கட்டல மத்தி உனக்கு தான் சொந்தம். ஐயோ மாமா, என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்க. ரொம்ப நல்லா இருப்பாடா. நான் வீதி வீதியா போய் ரெக்கார்டு டான்ஸ் ஆடணும்டா. அடியே உள்ள போகாத. நீ என் கண்ணு முன்னாடி நிக்காதடா. ஏண்டி என்ன பிளாக்மெயில் பண்றியா? பிளாக்மெயில் பண்றாடே. இங்க பாரு, மரியாதை இந்த டைவர்ஸ் பத்த கழுத்து போட்டு அஞ்சோ பத்த தடவை வாங்கிட்டு ஓடி போயிரு. மாமா மெத்த உள்ள போடா. டேய், நான் உனக்கு மாமாவா? எங்கடா போற? எங்கடா போற? அடியே சில்லுடி, மரியாதையா ஓடி போயிரு. நான் எதுக்கு ஓடணும்? இது ஒண்ணும் காதும் காதும் வெச்சு நடந்த ரகசிய கல்யாணம்னும் கடையாது. ஊர் அறிய மேடை போட்டு உங்க ஊர் எம்எல்ஏ நடத்தின ஒரிஜினல் கல்யாணம். ஓஹோ, நான் இங்க ஓட மாட்டேன். டேய், ஏன் தலையில வை? ஏன் தலையில வை? தலகாண்டி தலகாண்டி தலவாண்டி பல்களா? அடியே நீ அப்படி வரியா? இங்க பாரு, அதே எம்எல்ஏ குட்டியாந்து இப்ப உன்னை கையெழுத்து போட வைக்கிறேன். பாப்பமா பாப்பமா, முதல்ல எம்எல்ஏ வரட்டும், அப்புறம் பாத்துக்கலாம். 10 நிமிஷத்துல நான் எம்எல்ஏட வரேன். வரேன். சரி, வரும்போது அரிசி வாங்கிட்டு வாங்க. உள்ள வைக்கிறேன். அடியே உனக்கு நான் உள்ள வைக்கிறேன். உனக்கு நான் உள்ள வைக்கிறேன். நீ இங்கே இரு. அண்ணே 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 அண்ணே, பாப்பே சக்கரே பாத்ரா, என்னடாச்சு? அப்பாடி, இங்க தான் இருக்கீங்களா? நல்ல வேளை, எங்கயே வெளியில போயிருப்பீங்கன்னு பயந்துட்டேன். அண்ணே வாங்க வாங்க, போலாம் போலாம். எங்க கூப்பிடுறீங்களா அவசரமா?
டேய், அந்த புஷ்பையா வீட்டுக்கே வந்துட்டாடா. அதுவும் கட்டில் மத்தியோட. அவ சொல்றா எம்எல்ஏ கூட கண்ணு முன்னாடி நிப்பாட்டு, அவர் சொன்னா நான் கையெழுத்து போடுத்தாரேங்கிறா. என்ன சக்கர, ஏதா இருந்தாலும் தெளிவா சொல்லுப்பா. ஆனா எனக்கு 25 ஜோடியில ஒரு ஜோடி குறையுதுன்னு என்ன தாலி கட்ட சொன்னாலே. அவளும் மோதிர உனக்கு கட்டில் மத்த எனக்கு வாங்கிட்டு பேசாம போயிட்டா. அதே கட்டிலோட வந்து வாழ்ந்த உங்கூட வாழ்விட்டு அடம் பிடிக்கிறானே. ரொம்ப தப்பாச்சே. தப்பா சொல்லுங்கண்ணே. வாங்கண்ணே, அவளை கண்ணத்துல ஒண்ணு விட்டு ஒரே ஒரு கையெழுத்து மட்டும் வாங்கி கொடுக்கணும். நல்லா இருக்கா, இவ்வளவு மேட்டர் நடந்திருக்கு ஒண்ணுமே சொல்லாம இருக்க. என்னது, ஒண்ணுமே சொல்லலையா? அண்ணா பிஸியா இருந்தாரா? பொறுமையா சொல்லலாம்னு நினைச்சேன். டேய், அரசியல்வாதியை கூட நம்பிடலாம், ஆனா அங்க கூட இருக்கவங்களை நம்பவே கூடாது. நீ ஒருத்தம் போதுண்டா. என்னடா அது? அது கட்ட பஞ்சாயத்து இல்லனே, கட்டில் பஞ்சாயத்து. லேஸ்ல முடியாது. எது லேஸ்ல முடியாதா? அப்ப யாவாக்கு நாசமா போணுமா? என்ன கொண்டிருக்கிற மினிஸ்டர் சீரியஸா இருக்காரா? அண்ணே, உங்க தலைமையில நடந்த கல்யாணம் எடுத்துமா கவுத்துமான தீர்ப்பு சொன்ன உங்க பேர் தானே கேட்டுப்போம். அது மட்டும் இல்லாம முக்கியமான வேலை கிளம்புங்கண்ணே. இல்ல அப்புறம் பாத்துக்கலாம். கிளம்பு கிளம்பு. அந்த அம்சவனி ஆறுமுகம் கல்யாணம் பண்ணி ஒரு பிள்ளைய பெத்ததுக்கு அப்புறம் போற விட்டுருமா? நீ நம்பிக்கை இருக்கா? நீ போங்க. அஞ்சு நிமிஷம் தானே போற வழி தானே வீடு. அண்ணே, ஒரு அஞ்சு நிமிஷம் என்ன விடுறா? என்ன விடுறா? வண்டி அஞ்சு நிமிஷம். அண்ணே, ஒரு அஞ்சு நிமிஷம். அண்ணே, நம்ம வேலை மறந்துடாதீங்க. அண்ணே, ஒரு அஞ்சு நிமிஷம். வந்துருவாரு வந்துருவாரு. கூடா போங்க பா. எல்லாம் அவங்க வேலையை பாருங்க. நீயும் போய் வேலையை பாருறா. ஐயோ கடவுளே, தலையில கல்ல தூக்கி போட்டுட்டி. ஐயோ என்னங்க டாக்டர், என் புருஷன் எப்படி இருக்காரு? பண்ணாதீங்கம்மா, தலையில பலமா அடிபட்டதால இப்ப எம்எல்ஏ கோமா செஞ்சு. ஆமாமா, பதறாதீங்க, பொறுமையா இருங்க. உயிருக்கு ஆபத்துல ட்ரீட்மெண்ட் நடந்துட்டு இருக்கு. 2-3 டேஸ்ல கண்ணு முழிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அது போது தைரியமா இருங்க, ஒண்ணாகாது. முருகா, அவருக்கு எதுவும் ஆகாது. இல்ல டாக்டர் சொல்லிட்டாருல்ல, நீ அண்ணனுக்கு ஒண்ணும் ஆகாது, நீ பயப்படாதீங்க. ஐயோ கடவுளே, என்னங்க சக்கர அழுகா? சக்கர அண்ணனுக்கு ஒண்ணும் ஆகாதரா? என் நெஞ்சே வெடிச்சிரும் போல இருக்கே. அதான் சொல்றேன்ல, கட்டின பொண்டாட்டி அவங்களே தைரியமா இருக்காங்க. நீ என்ன தேம்பி தேம்பி அழுற? அவன் பொண்டாட்டி தைரியமா இருந்தா எனக்கு நான் குழந்தையா தைரியமா இருந்தா எனக்கு என்ன பாசண்டா? உனக்கு உன்ன மாதிரி ஒருத்தர் இருந்தா போதண்டா, அண்ணா பொழைச்சுக்கு வர்றா. டேய் ஏண்டா, ஒரு அஞ்சு நிமிஷம் எம்எல்ஏவை என் கூட அனுப்பி வச்சிருந்தேடா. புஷ்பா மேட்டரை முடிச்சிருப்பேடா. வந்து பாத்துக்கலாம் வந்து பாத்துக்கலான்ட்டு இப்ப எம்எல்ஏ வந்தா பாத்துக்கலாம் ஆயி போச்சேடா. ஐயோ, இருந்தாலும் எப்ப கண்ணு முழிக்கிறது? நான் எப்ப டைவர்ஸ் பத்திரத்துல புஷ்பாட்ட கையெழுத்து வாங்குறது? புஷ்பாவோட முக்கியம் தினியர் ஏதோ ஃபாரின் லேடியோட சுத்திட்டு இருந்தீங்க. எங்க போச்சீங்க? அதுவா, நேத்து ஸ்ட்ரீட்ல ஆடிக்கிட்டு இருக்கிறப்ப நீ சொல்ற அந்த வெள்ளப்புறா சும்மா கும்முனு ஏதாப்ல அப்படி வந்து நின்னா, அவளை பார்த்து அப்படியே பேட்ட சொல்லி டக்கு 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 டக்குன்னு 4 சாட்டு வச்சேன். 5 சாட்டுக்கு போலக்கு நான் அவளே வந்து மடியில வந்துட்டா. அப்புறம் என்னாச்சு? அப்புறம் என்ன, ஒரே லவ்ஸ் தான். அதெல்லாம் ஓகே சீனியர், எப்போ ரெடி ஆக போறீங்க? நீங்க எப்போ சாக போறீங்க? இந்த போட்டனா மங்கிக்கு மாஸ்க் போட்ட மாதிரி ஒரு மூஞ்சியை வச்சுக்கிட்டு நக்கல் வேற. தம்பி, அண்ணன் உனக்கு என்ன நிறைய கற்றுக் கொடுக்க வேண்டியது இருக்குது, சரியா? போய் ஆடுங்க. நீங்க எப்படி போட்டா சிக்ஸ் அடிக்க தான் போறேன். அப்படியா? இந்த அடரா பார்க்கலாம். அடிடா. யாருக்கிட்ட அடி? கொண்டு முடியும் கொண்டு. நாங்களாம் தண்ணுக்குள்ளேயே தம் அடிக்கிறவங்கடா. டேய், ஃபர்ஸ்ட் டைம் அப்படி இருக்கும், செகண்ட் டைம் தேர்ட் டைம் ப்ரொபோஸ் பண்ணுறப்ப பழகிரும். போ சீனியர், சும்மா கிண்டல் அடிக்காம ஏதாச்சும் ஐடியா கொடுங்க. ஐடியா தானே? அதாவது எஸ்கியூஸ்மே, இப்போ உனக்கு டெமோவே காட்டுறேன். ஐ எம் டேவிட், ஃபாஸ்ட் பவுலர், லேக் சோயிப் அல்டர், 140 கிலோமீட்டர் ஸ்பீடு. ஓ, டூ லவ் மீ? சாரி, நோ ஐடியா. ஓகே, காட் பிளஸ் யூ. அவ்வளோ தான், ஃபாலோ மீ. எஸ்கியூஸ் மீ, ஐ எம் டேவிட். ஐ எம் கமிட்டட். ரைட், விடு, ஃபாலோ மீ. எஸ்கியூஸ் மீ. எஸ். நல்லா இருக்கு. நல்லா இருக்கீங்களா? நல்லாவே இல்லை, சீக்கிரம் வந்துடு. பொண்ணுங்க செத்தாலும் மாறாதவங்க தான் பசங்க. ஃபர்ஸ்ட் டிவிஷன் மேட்சுங்கிறது ப்ளஸ் டூ எக்ஸாம்ஸ் மாதிரி. இந்த மேட்சஸ் தான் உங்கள் கிரிக்கெட் கேரியர் டிசைட் பண்ணும். ஒவ்வொரு டீமுக்கும் 11 மேட்ச், அதிகமாக பாயிண்ட்ஸ் எடுக்கிற 2 டீம் ஃபைனல் மேட்சுக்கு குவாலிஃபை ஆகும். ஃபர்ஸ்ட் டிவிஷன் தான் நீங்கள் ரஞ்சிக்குள்ளே போகிறதுக்கான ஃபர்ஸ்ட் ஸ்டெப். உங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும், தெரியாதவங்களுக்கு சொல்கிறேன். கிரிக்கெட்டோட பேசிக் லெவல் அண்டர் 13 ஆரம்பிச்சு, அண்டர் 15, அண்டர் 17, அண்டர் 19, அண்டர் 22, அப்புறம் டிவிஷனல் மேட்சஸ், அதுக்கப்புறம் குச்சிபாபு, ரஞ்சி ட்ராஃபி, ரெஸ்ட் ஆஃப் இந்தியா, இதெல்லாம் தாண்டா தான் இந்தியன் டீம் குள்ள போகும். அப்போ இன்னும் கிரிக்கெட்டை ஆரம்பிக்கவே இல்லையா? பெரிய ப்ராசஸ் இருக்கும் போல இருக்கே, பேசாம வருங்காலத்துக்கு வழியை விட்டு ஒதுங்கிடலாமா? அது
Anything wrong? Nothing. Senior, விட்டுடாதீங்க senior. உங்களை தான் நம்பிட்டு இருக்கேன் senior. அட்டையை கலப்புங்க. ஒரு நல்ல டீமுக்கு அழக நான் தெரியுமாடா. கடைசி வரைக்கும் கடைசி பேட்ஸ்மேனை களத்தில் இறங்க விடாமல் பார்த்துக்கிறதா. எனக்குன்னு வந்து வாட்சிங்க பாரு. உங்கள் கிளப்பில் ஆடுறதுக்கு பதிலாக கேப்ரட் கிளப்பில் கிளிகில் பாடி இருந்தாலும் நாலு காசாவது பார்த்துருப்பீண்டா. சீனியர் அஞ்சோர் இருக்குது, நின்னீங்கன்னா அடிச்சிடலாம். ஆ நீ என்ன படுத்து தூங்கவா போன? நின்று அடிக்க வேண்டியதானே, போங்க. அந்த ஆக்ரோஸ்க்கு இன்னும் எத்தனை பால் இருக்குது? அஞ்சு பால் இருக்கு. அஞ்சு பாலா? ஆ எப்படியாவது ஒரு ரனுக்கு வந்துடுறா. சரி தட்டிட்டு வந்துடுங்க. தட்டெல்லாம் முடியாது, உடம்புல பட்டாலே வந்துடு. ஆ ஏய் என்ன குறுகில ஐயம் வைக்கிறாங்க, போடா பின்னாடி. ஆடு ஆடு. டேய் இவன் மூஞ்ச கடைசியாக பார்த்துக்கங்கடா, செதற போறேன். போங்க. ஒரு பால் காப்பாத்திருப்பா. என்னது அவனும் கருத்தரை கும்புறான், கருத்தர் யாருக்கிட்டே ஃபேவரா இருப்பாரு. போடுறா. அதே வேகத்தில் வரானே, ஒரு ஸ்டெப் இறங்கி தூக்குவோம். எங்கடா பாலு? வெளியில உயர்ச்சி இருக்கு, என்ன எல்லாரும் தேடுறாங்க. பின்னாடி போயிருக்குமோ, உங்ககிட்ட இல்லையே. எங்க போயிருக்கு இவன்? எங்க வர்றேன் ஒரு பிளேயர் அசிங்கப்படுத்திட்டாங்களே. ஐயோ பழைய வெடிக்க மாட்டி விட்டாங்களே. ஐயோ இவ வேற வந்து அட்வைஸ் பண்ணுவானே. என்ன சீனியர் ஆடுறீங்க? கரகாட்டம் ஆடிக்கிட்டு இருக்கேன். நக்கல் பண்ணாதீங்க, பாலை பார்த்து ஆடுங்க. பாலை பார்க்க முடிஞ்சாத்தானே ஆடுறதுக்கு. விருத்து விருத்து விருத்துன்னு போட்டுக்கிட்டு இருக்கியா? மனுஷனாவே கொஞ்சம் மனச்சாட்சியோட பால் போடுறாங்களா? சிங்கிள் ஆச்சு எடுத்து கொடுங்க சீனியர். நான் என்ன சிக்ஸ் அடிக்கவா ட்ரை பண்ணுறேன், சிங்கிள் அடிக்கத்தான் ட்ரை பண்ணுறேன். அப்படியே நான் சிக்ஸ் அடித்தாலும் இங்கே பாரு, இங்கே இருக்கிறவன் எவனுமே நம்ப மாட்டாங்க. அது தெரியாமல் பேசிக்கிட்டு சீனியர். ஏண்டா ஏன் அவன் பால் ஏற்றுற, நீ பிரஷரை ஏற்றுற, போப்பா நீ போ. கடுப்பை எழுந்துக்கிட்டு எல்லாரும் ஓடியாந்துறாங்க. ஆடியன்ஸ் தவிர மேடம் நீங்களா? நான் யாரோ நினைச்சு பயந்துட்டேன். என் டாக்ஸி பண்ண 150 கொடுக்க வந்தீங்களா? ஓ ஐ ஃபர்காட் 150. காசு கொடுக்க வரல, உன்னை காலி பண்ண வந்திருக்கோம். கைவிக்கிறதா இருந்தாலும் யால தொடனாலும் என்ன தாண்டி தொடடி பார்க்கலாம். யாலு மேல ஒரு அடி விழுந்துச்சு, கோட்டை எல்லாம் கமிஷனருக்கு போயிடும். எனக்கு சொல்லாமலே பண்ணிட்டான். வருதா போங்க. கோயிலுக்கு தாண்டா போய்கிட்டு இருக்கேன்.
இன்னைக்கு கோயில்ல ருத்ர தாண்டவன்டா. சரிங்க தான், ஜாக்கிரதையா இருங்க. பாஸ் 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 நீங்களா? சாக்கோர 6 மணி வரைக்கும் தான் நான் லக்ஷ்மி தாஸ். 6 மணிக்கு மேல நான் சக்சி தாஸ். நம்ப முடியல பாஸ். சாக்கோர சாக்கோர பப்ளிக்கா பொண்டாட்டிக்கு போன போட்டு புஜ்ஜம்மா செல்லம்மா குட்டியம்மான்னு விட்ட போற ஒவ்வொரு புருஷனுக்கு பின்னாடிய இப்படி ஒரு என்ஜாய்மெண்ட் இருக்கத்தான் செய்யும். லட்சுமி அம்மா போய் துரோகம் பண்றீங்கள. சாக்கோர சாக்கோர இப்ப பண்றது துரோகம் இல்ல. என் பொண்டாட்டிக்கு நடக்க இருந்த 6 கல்யாணத்தை தடுத்து நிறுத்தி அவளுக்கு புருஷன் ஆகி கால் டாக்ஸி கம்பெனிக்கு பாஸ் ஆனனே அப்ப ஆரம்பிச்சத இந்த துரோக சரித்திரம். ஏந்தா போனும் என் பொண்டாட்டி 5 நிமிஷத்துக்கு ஒரு தடவை போன் பண்ணுவா. நான் கோயில ருத்ர தாண்டவ பூஜைக்கு வந்திருக்கேன்னு சொல்லியிருக்கேன். அவ என்ன டுஸ் பண்ணி கேட்டாலும் ஒளரிட கூடாது. பொய்யா? உண்மைய சொல்ல போறையா இல்ல இந்த பாஸுக்கு உண்மையா இருக்க போறையா? வேலை கொடுத்த பாஸ் நீங்க, உங்களுக்கே உண்மையா இருந்துடுற. ஓ விசுவாசம் ஆசம் அவர் என்ன பண்ணிட்டு இருக்காரு? அவர் நேரத்துக்கு சாப்பிட கூட மாட்டாரு. இல்லம்மா இப்ப சாப்பிடுறாரு. அவர் தண்ணி கூட குடிக்க மாட்டாரு. இப்ப குடிக்கிறாருமா? என்ன நீயும் உள்ளே வந்துட்டியா? உனக்கும் என் ஜல்மெட் தேவைப்படுதா? போய் என் பேர சொல்லி ஜூஸ் குடி. கோ மேன் ஆவி ஆவி. Please rotate, rotate, rotate. Please, please. Atta. நீ செத்த ரத்தத்தை எடுத்துக்கிறீங்க. கோவிலா இங்கதான் உனக்கு ருத்ர தாண்டவமா? என்னாச்சு பாஸ்? சாக்கு பத்தல சாக்கு பத்தல. பாஸ் என்னாச்சு பாஸ்? அட பாவி, போட்டு குடுக்காத போட்டு குடுக்காதன்னு நான் சொல்லும் போதெல்லாம் பூ பூ பாடு மாதிரி தலை ஆட்டிட்டு என்னைய நானே போட்டு கொடுத்தாலும் இவ்வளவு டீட்டெயில போட்டு கொடுக்க முடியாத அளவுக்கு சொல்லிட்டேடா. பாஸ் போன்ல லக்ஷ்மி அம்மா என்ன சொன்னாங்க தெரியுமா? அவரு தண்ணி கூட குடிக்க மாட்டாரு. இப்ப குடிக்கிறாருமா? அண்ணா அவரை பத்திரமா பாத்துக்குங்கண்ணா. புரியல, இதுல போட்டு கொடுக்க ஒரு பாயிண்ட் இல்லையா? நீங்க சரியா கவனிக்கல பாஸ். வாங்குற என் வாழ்க்கைய காலி பண்ணிட்டேன். வாழ்க்கைய காலி பண்ண யாரோ ஒருத்தன் வருவேன். இந்த காலனில கக்கூஸ் மட்டும் தாண்டா கழுவல. சோறு நீங்க வந்தவன் சொரிஞ்சு விட்டு போறானே. இவளா லக்ஷ்மி தாஸ்? லக்ஷ்மி தாஸ், உன்னோட இந்த அவல நிலைக்கு அந்த ஸ்மைலிங் கில்லர் தானே காரணம்?
உன்னோட வேலைய நாசம் பண்ணிட்டு ஆண்டி வேலை என்னோட வாழ்க்கையவே மோசம் பண்ணிட்டாமா. அம்மா நீ எப்படிங்க நடக்கிறது? என் பிரதர் நிச்சயதார்த்தம் தானே? ஒரு டூஸ் டப் பேக்ல போறீங்களா? எதுக்கு லூஸ் மாதிரி சிரிக்கிற? உன்னோட பிரதர் மாப்பிள்ள பொண்ணோட பிரர் பிரதர் யார் தெரியுமா? எனக்கு தெரியாது. அங்கே பார், பச்சை பிள்ளைக்கு பட்டு வெட்டி கட்டி விட்ட மாதிரி வராரு. அவரே ஹோல்சேல்ல சோப்பு விக்கிறவன பாத்திருப்ப, சீப்பு விக்கிறவன பாத்திருப்ப, அப்பு விக்கிறவன பாத்திருக்கியா? என்ன சொல்ல நீங்க லா படிச்ச உனக்கு சிஸ்டர் இன் லாவோட ரைட்ஸ் பத்தி தெரியலையே. புகுந்த வீட்டுக்கு வந்த பொண்ண கொத்து புரட்ட போற உரிமை கொழுந்தி ஆளுக்கும், நாஸ்தி ஆக்குற உரிமை நாத்தனாருக்கு இருக்கு. பொண்ணை கொடுத்தாவே நீ நில்லுனா நிக்கணும், நீ உக்காருனால நிக்கணும், அதுதான் விதி. ஆடே அட்ரஸ் கேட்டு வந்த அடுப்பிளேயரே உட்காந்துருக்கு. திஸ் இஸ் அவர் டைம். நடுவுல பிறந்துட்டு கர்நாடகாவா இல்ல கேரளாவா? அது வண்டி இன்சில இருக்கும்டா. அடிக்கண்ணு முடிவு பண்ணக்கு அப்புறம் அமெரிக்கா வரந்தானா ஆந்திரா வரந்தானடா? டேய் தண்ணி தான் தர மாட்டீங்கன்னா தரையில பாதையும் தர மாட்டீங்களா? அதானே ஏத்து மச்சான். குடிகார ஏண்டியா லாரில வந்து மாதிரிங்க? சின்ன பிளைட் தர மாத முடிய சும்மா என்ன அங்கிலே மெடிக்கல் வந்துறாங்க. ரெண்டு பிக்மேன்ஸ் பேசிக்கிட்டு இருக்கோம், கொஞ்சம் கூட மரியாதை இல்லாம மேல ஏறி உட்கார்ந்துருக்க. நாலு வேலையும் கீழே இறங்க வண்டியில் மாட்டுறா, இறங்குடா மச்சா. ஒரு கை புறா இவங்களை அப்படியே தூக்கி விட்டு போயிருவான். வா மச்சா, புடி மச்சா. நாடு தகலோ இவர் மாடு மேல வரீண்டா. என்னடா என்னால முடியல, தப்பா நினைச்சுக்கிறேன். கொஞ்ச நேரம் நின்று இருந்தாங்க, அப்படியே அடிச்சு சமைச்சு சாப்பிட்டுருப்பேன். சண்டி மாடு மாதிரி தெரியுது. ஊருக்குள்ள ஒரு பயம் விடாம பொம்பளுக்குறது. நேரங்கட்ட நேரத்தில் வீட்டுக்கு ஒன்று என்ன உலாச்சிட்டு இருக்கு? ஏங்க கொஞ்சம் மெதுவா பேசுங்க, அறிவு வந்துட்டான் போல, புள்ள சாப்பிடாம படுத்துருவான். ஏண்டி நான் ஒருத்தர் நாய் மாதிரி கத்திட்டு இருக்கேன், நீ என்னடா சாப்பிடாம சாப்பிட்டு என்னடா? நாய் இந்த கத்து கத்திக்கிட்டு இருக்கு. அது என் அப்பாடா. ரெண்டுக்கும் ஒரே வயசுதான். எல்லாம் எங்கடி என் பேர காணா சாப்பிட்டான என்னமா? உங்க ஆத்த ஒழுங்கா இருந்திருந்த அவன் ஒழுங்கா இருந்திருப்பேன். ஊர்ல அவனை குடிகாரன் சொல்றதை கேட்டான், வயிறு எழுதிடு. அவன் குடிச்சு அவரு கணக்கு பாக்குற எழுதிதான். குட் கோஸ்டிங். என் பேரன் குடிப்பேன், கூத்தாடுவேன், அவ தாத்தாவோட நத்தம். கிளவி லாயருக்கு படிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஒரு சத்தம் பட்ட சரியாயிருமா? சும்மா இருமா. இந்த பைய கதவை தட்டட்டும், அப்ப வச்சுக்கிறேன் கச்சேரி. தாசில்தார வழி மறிச்சு பொம்புளுக்கிற அளவுக்கு திமிர வச்சு போச்சா? இப்ப பார். ஒன்றையா ஒன்னதாயா?
சத்தமா தட்டுறா. கதவா தர. குடிச்சல மிஸ்டர் சந்தானம். யாரு? நாங்க குங்கும வந்திருக்கோம். ஏ சந்தன் ஒர்க் அவுட் ஆயிடுச்சுல மச்சா. பாத்தியா, கதவவே திறக்க மாட்டேன்னு சொன்னேன். சொர்க்கவாச திறந்த மாதிரி நிக்கிறான் பாரு. நீ கண்டுக்கிறாத, கண்டினியூ பண்ணு. டேய் நீ தட்டுறா. இதுக்கு மேல தட்டுனா வீடு விழுந்துடும். என்ன மச்சா, ஆளு வருமுன்னு பார்த்தா ஸ்டூல் வருது. வெல்கம். என்ன சந்தானம்? சொல்லு அதை விட்டு. ஏன் அப்பனை பற்றி தப்பாக பேசுறது உனக்கு தான் உரிமை இருக்கு? நீ என்னையா பேசுறது? நான் அவரை கழுவி கழுவி ஊத்துவேன், என்ன வேணாலும் திட்டுவேன், எப்படி வேணாலும் திட்டுவேன். ஆனால் எங்கள் அப்பனை திட்டுறது நானாக தான் இருக்கணும். ஊரில் ஒரு பயலுக்கு வந்த உரிமை கிடையாது. மச்சா எனக்கு எடுத்துக்கோ. தேங்க்யூ. அப்போ நம்ம வீடு இல்லையா? இல்லை. அவங்களே கூப்பிடுவாங்க. ஒரு வாசம் சாப்பிடுவியா? நண்பே நம்மளை விட்டு சாப்பிட மாட்டேன். வாசனை வச்ச வகுத்துல இடம் என்ன? பல்லு வதை கூட திங்காம பச்சை பழக்கா குறிச்சுக்கு இருக்க. போது விடு, அது நாய் போ. நாயா? குறவுல வரைக்கும் குடிச்சிருந்தா எப்படி சாப்பிட முடியும்? சாப்பிட மாட்டான்னு நினைச்சான். எலும்பு எக்ஸ்ரே எடுத்து அனுப்பியிருக்கேன். பார்த்து பார்த்து என்ன சாப்பிட்ற? பாதி மீன் அப்படியே இருக்கு. பாதி மீனா? இதை பார்த்தா ஈரும்பு கூட செருப்பு கலட்டிக்கிட்டே அடிக்குமேடா. கழுவிப்பட்டதுக்கு அப்புறமும் வாசனை தூக்குதே. இவப்ப வந்தா காலையில் 6 மணிக்கு வந்திருப்பானோ? நம்ம இழப்பாம தூங்கிட்டு இருக்கானா? டேய் மாப்பிள, மாப்பிள எழுந்திருடா, எழுந்திருடா. எப்படா வந்த? எப்படா போனே? உங்ககிட்ட ஏண்டா உடனே கிளம்புற? உடனே கிளம்பல, நேற்று வந்துட்டு இன்னே கிளம்புறேன். நேத்தே வந்துட்டியா? சொல்லவே இல்லை. ஏண்டா, பக்கத்து வீட்டுக்காரன் கதவை தட்டுனாதான் உங்க அப்ப கதவை திறப்பாங்கிற வரைக்கும் உனக்கு தெரியுது. கூட வந்தவனை கூப்பிட்டு ஒரு சாப்பாடு போட முடியல. நேத்து நைட் நீ சாப்பிடலையா? அப்ப இதெல்லாம் அது நீ சாப்பிட்டது? நானா? வாட் யூ மீன்? வாத்து மீனோ குளத்து மீனோ, பட் நீ தான் சாப்பிட்ட. என்னடா உலகம்? ஆனா ஒன்ன கூட விட்டுறலாண்டா. உங்க வீட்டுக்குள்ள கிளவின்னு சொல்லிக்கிட்டு ஒரு குளவி சுத்திக்கிட்டு தெரியுது பாரு. அது பேச்சுன பேச்சுக்கு இடத்துல ஒரு நாயை படுத்திருந்தாலும் நான் கிட்ட சேர்த்துருக்கப்படா. இல்லை எப்படி நடந்துச்சு? டாய் ரொம்ப நடிக்காதடா. பக்கத்து வீட்டுக்காரன பலார் விட்ட, எனக்கு எதிராக ஒரு பழைய பீஸை தூண்டி விட்ட, பத்தாத இருக்கு கர்நாடக லாரிக்காரன போத விட்ட. என்னது கர்நாடக லாரியா? இல்லையே,
ஆமா, எவ்வளவு போதையா இருந்தாலும் சந்தானத்தோட பையங்கிற கத்த விடாம கம்பீரமா அந்த லாரிய கீழே இருக்கனல்ல, அதான் ஒரு நிமிஷம் லேட்டா இருந்தா கூட அந்த டிரைவருக்கு டெத் மாப்பிள. என்னது டேய், நான் ஒரு செகண்ட் லேட் பண்ணிருந்தா நீ டெத் ஆயிருப்ப. ஏத்ரா விட்டு ஏத்ரா, அவனை நம்மளான்னு பார்க்க முடியாது. என்னடா பண்ற? ஐயோ டேடா, ஏத்திராடா ஏத்திராடா, உன கை எடுத்து கும்பிடுடா, நீ மகன் ஹாசன் இருப்படா. உள்ளாக்கறனே எங்களை மன்னிச்சிருனே. ஐயோ அவசரப்பட்டு வார்த்தை விட்டமே, வேண்டாம்னே வேண்டாம்னே, அது குடுத்துருக்கானே குடுத்துருக்கானே. விட்டு ஏத்ரா விட்டு ஏத், சும்மா ஒரு ஜாலி 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 பாத்துருவோம். கொஞ்சம் சைல கொஞ்சம் சைல பண்ணா முன்னாடி போயிரு. என்ன செல்வம், உங்க மனசு தொட்டு சொல்லுங்க, நீங்க நேர்மையா இந்த வழக்கை விசாரிச்சீங்களா? கண்டிப்பா, அதுல என்ன சந்தேகம், நேர்மையா நியாயமா எல்லாத்தையும் தெளிவா விசாரிச்சிருக்கேன். இந்த விபத்துல இருந்த ஆறு பேரோட பேருதல் இருக்கு, கொஞ்சம் படிங்க சார். வாங்கி படிங்க படிங்க, கேஸ் இன்ட்ரெஸ்டிங் போது இல்ல. பார்த்திபன், மாரியம்மா,